முத்துசாமி அவர்கள் சார ஜோதிடத்தின் தனித்தன்மை பற்றி சிறப்புரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். சார ஜோதிடத்தின் தனித்தன்மை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். முதல்ல நான் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு சார ஜோதிடத்தினுடைய தனித்தன்மை பற்றி சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் 18 வயசில் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு எனக்கு வயசு 70. பாரம்பரிய ஜோதிடத்தில் எங்கெங்கே சிறந்த ஜோதிடர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் காட்டினேன். அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு, சார் லக்னாதி, நான் மகர லக்னம், மகர லக்னத்தில் பிறந்தவன், கன்னியா ராசி. சார் உங்களுக்கு லக்னாதிபதி 6 போயிச்சு, 1-2 கூடையவன், சிறப்பு இல்லை. 5 கூடைய சுக்கிரன் 8 போயிட்டான், பூர்வ புண்ணியம் அடிபட்டு போச்சு. 9 கூடைய பாக்யாதிபதி புதன், அவன் அசங்க அடைஞ்சு போயிட்டான் சூரியனோட சேர்ந்து. அப்போ 10 கூடைய சுக்கிரனும் உங்களுக்கு 8 போயிட்டான். ஒன்றும் சிறப்பு இல்லை சார், ஜாதகத்தில் அவ்வளோ வலு இல்லை அப்படின்ட்டு ஒரு ஜோதிடர் சொல்கிறார். நல்ல கட்டறிந்த ஜோதிடர்கள், அதுக்கு நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவர்கள் கட்டுறது அதை நம்மகிட்ட சொன்னாங்க. சரி, நான் இன்னொரு ஜோதிடர்கிட்ட போனேன் இவர் சொன்ன கருத்துகளுக்கு மாற்றாக அவர் சொன்னார், சார் உங்களுக்கு 10 அதிபதி வந்து சுக்கிரன் 8 போயிட்டா விபரீத ராஜயோகத்தை கொடுப்பான், நீங்கள் கவலைப்படாதீங்க. லக்னாதிபதி 5 போயிட்டான்னு 6 போயிட்டான்னு கவலைப்படாதீங்க. 6 இடங்கிறது ஒன்றும் அவ்வளோ கெட்ட ஸ்தானம் இல்லை, அது பிறர் மூலமாக நீங்கள் உதவி பெறுவாங்க அப்படின்ட்டு முன்னுக்கு பெண் முரணாக ஒன்றுமே இருந்தது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரை இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனேன். அவங்க சொன்னதில் சில இதெல்லாம் சில சரியாக தான் இருந்தது. நிரந்தரமான தொழில் இல்லை, நிரந்தரமான வருமானங்கள் கிடையாது. பிறந்ததுக்கப்புறம் எனக்கு இருந்த எங்கள் ஊரில் இருந்த 3 வீடுகளும் வித்தாச்சு, தொழில் ரீதியில். அப்போ இது ஏதோ இருக்குதே, இவங்க சொன்னதுலேயும் ஒரு இது இருக்குதே, ஆனால் சொன்ன டயத்தில் இதெல்லாம் நடக்கலை. மாறி 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 நடக்குது. ராகு திசையில் நல்லா இருப்பீங்க, குரு திசையில் எந்திரிச்சிருவீங்க, சனி திசையில் நீங்கள் அப்படி வந்துடுவீங்க அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கே வெக்ஸாகி அப்புறம் நான் ஜாதகம் பார்க்கறத நிப்பாட்டிட்டேன். அடுத்து 2006, நான் பரம்பரை ஜோதிடன் இல்லை, என் தகப்பனார் ஒரு விவசாயி. நான் 1959 சென்னைக்கு வந்தவன். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிட்டு, சரி இறை வழிபாடு ஒன்றே போதும் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் 2006 அருமை என்னுடைய குருநாதர் தேவராஜ் அவர்களை சந்தித்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தித்தேன் தெரியுமா? பேராலிசிஸ் வந்து படுத்துருக்கிறேன் வீட்டில், பேராலிசிஸ் வந்து கைகால் இயலாத நிலையில் வீட்டில் வந்து படுத்துருக்கேன். அப்போ என்னுடைய நண்பர் மூலமாக தேவராஜ் சார் வந்து இந்த உயர்கணித சார ஜோதிட முறையை பற்றி சொன்னாங்க. அப்போ அவர் சொல்லும்போது ஆரம்ப காலத்தில் எனக்கு அவ்வளோ புரிவுபடலை, 2006 இதில் என்ன தான் இருக்குது, பாரம்பரியத்தில் இருக்கிற 12 ராசிகள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, இதில் என்ன இவங்க புதுமையாக சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இப்போ ஆரம்பத்தில் தோன்றுச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் என் ஜாதகத்தை பார்த்து என்னுடைய இந்த கிரகங்கள், இந்த நட்சத்திரங்கள், இந்த பாவங்கள் எல்லாமே எனக்கு ஓரளவு தெரிஞ்சதுனால இதில் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். 1 ஆச்சு, 1 ஆச்சு, அதுக்கப்புறம்தான் இது கொஞ்சம் எனக்கு புரிய ஆரம்பித்தது. அப்போ பாரம்பரியத்திற்கும் இதுக்கு என்ன, அதுலேயும் 12 ராசிகள், இதுலேயும் 12, ஆனால் அது ராசியும் ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களையும் பார்த்து பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறோம். இங்கே பாவங்களாக பிரிக்கப்படுகிறது. 12 ராசி கட்டங்கிறது வந்து ஒரு வானமண்டலத்தில் நம்மளாக ஒரு உருவாக்கிக்கிட்டே ஒரு இது. அப்போ இந்த பாவ கட்டங்களில், இந்த 12 கட்டங்களில் இருக்க கிரகங்களை வச்சு சொல்லும்போது சில நேரங்களில் படல் மாறுபடுகிறது. அப்போ பாவக ரீதியாக அதை கொஞ்சம் பிரித்து, உதாரணத்துக்கு ஒரு கிரகம் 8 இருக்குன்னு வைங்களேன்,
ஐயோ உங்களுக்கு குரு எட்டில் இருக்கு, சனி எட்டில் இருக்கு, இது வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேபி பெற உயர்கிறத உயர்கணித சார ஜோதிட முறையில் வந்து எட்டில் இருக்கிற கிரகங்கள் அந்த பாவ ரீதியாக ஏழுக்கு போயிடும். அப்போ ஏழுக்கு போகும்போது எட்டாம் பாவத்தினுடைய வேலை செய்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இப்படிலாம் அவர் வந்து சொல்லி இந்த சாரஜோதன முறையில் லக்கணம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தாயின் கர்ப்பத்தில் பிண்டத்தை பிடித்து போடும் போது அந்த காலச்சக்கரங்கிற எந்திரத்துக்குள்ள நம்ம நுழையும் போது இறைவன் உனக்கு இதுதான் இந்த ஜென்மத்தில் இவ்வளவுதான் நடக்கும் அப்படிங்கிறத அவர் போற்றார். இந்த காலச்சக்கரத்தில் உள்ள நுழையும் போது அந்த லக்ன பாவம், அங்கே லக்ன பாவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, லக்னாதிபதி ஆறு எட்டில் மறையக்கூடாது, பாதகாதிபதி சாரம் வாங்கக்கூடாது, அஷ்டமாதிபதியுடைய கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கக்கூடாது, இப்படி எல்லாம் பல இதுகள் இருக்கு. இதெல்லாம் முன்னோர்கள் வகுத்தது தான், இவங்களா கற்பனை பண்ணி சொல்லல. ஆனால் ஒவ்வொரு ஜோதிடர் சொல்லுவதற்கும் இன்னொரு மற்றொரு ஜோதிடர் சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் வருது. இது ஏன் இந்த வித்தியாசம் அப்படிங்கிறபோது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய இருக்கு இல்லையா. அப்போ கேபி ஜோதிடத்தில் வரும்போது இந்த கேபி முறைப்படி நம்ம இந்த ஜாதகத்தை கணிச்சு பலன் சொன்னோம்னா இந்த கேபி முறைப்படி கற்றுக்கிட்ட அத்தனை பேரும் ஒரே மாதிரி பலனை சொல்லுவார்கள். இப்படி இப்போ ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக லக்ன பாவம் நல்லா இருக்கணும். இந்த கேபி ஜோதிடத்தில் உயர்கணித ஜார ஜோதிடத்தில் இந்த லக்ன பாவம் நம்ம வாழ்க்கையுடைய முழு இதையுமே காட்டிடும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க, லக்ன பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முழு பலனையும் காட்டிடும். இந்த லக்ன பாவத்தை சார்ந்துதான் மீதி உள்ள ஒரு 11 பாவங்களும் அதை அனுசரித்து தான் வரும். பொதுவாக வந்து இப்போ ஒரு இங்கே அதிகமாக வரக்கூடிய ஜாதகங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா 30-32 வயசு திருமணம் இன்னும் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, தொழில் சிறப்பாக இல்லை, இதுதான் அதிகமாக வருது. இப்போ நம்ம பாரம்பரியத்துக்கும் இந்த உயர்கணித ஜார சோதனத்தில் ஒரு பரிமாண வளர்ச்சியில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஏழாம் பாவம் நல்லாயிருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நிலையான பாவங்கள், நிலையற்ற பாவங்கள், வளரும் பாவங்கள், வளராத பாவங்கள். அப்போ நிலையான பாவங்களை 1 பாவம் உயிர் லக்கணம், 2 பாவம் தனம், 6 பாவம் நோயின் நொடி, ஆரோக்கியமாக இருந்தால் தானே வாழ முடியும். 7 பாவம் குடும்பம், குடும்பம் இருந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு தொழில் வேணும். அப்போ 10 பாவம், இதெல்லாம் நிலையான பாவங்கள். இந்த நிலையான பாவங்களுக்கு திசா நல்லா இருக்கணும். ஒரு பாவத்தில் எதுவுமே 1-12 பாவம் வரையும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை காட்டிடும். இந்த பாவத்தை வந்து கிரகங்கள் இந்த 9 கிரகம் தான் எடுத்து நடத்தணும். அப்போ பாவகாரமும் கிரகக்காரமும் ஒன்றாக இணைந்து சிறப்பாக இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாவங்கட்டு கிரகம் நல்லா இருந்தாலும், கிரகங்கட்டு பாவங்கள் நல்லா இருந்தாலும் அந்த 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 விதியினுடைய பயனை நம்ம அணிவிக்க முடியாது. அப்போ இந்த உயர்கணித ஜார ஜோதிடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாவத்தினுடைய 1-12 பாவத்துக்குரிய காரகங்களையும் பாவங்களையும் கரெக்டாக பண்ணால் எந்த இப்போ உதாரணத்துக்கு 4 பாவம் எடுத்துக்கிடுவோம். 4 பாவம் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் ஒரு புரொடக்ஷன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இதை பூராமே 4 பாவம் வருது. இந்த 4 பாவத்துக்கு எது காரகம், வீடு வாசல்னால் செவ்வாய் சுக்கரனை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ பாவகாரங்கள் சிறப்பாக இருந்து கிரகக்காரங்கள் சரியாக இல்லாமல் அந்த கிரகத்தினுடைய திசைகள் வராமல் இருந்ததுன்னா இந்த 4 பாவம் உங்களுக்கு செயலற்று போயிடும். 7 பாவம் சிறப்பாக இருந்து 7 பாவ காரகம் எல்லாருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களும் பொது காரகன் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரன், ஆனால் பெண்களுக்கு வந்து செவ்வாய், ஆண்களுக்கு வந்து சுக்கரன், ஆனால் சுகபாவங்களுக்கு அதிபதி வந்து சுக்கரன் தான். இப்போ 7 பாவம் சிறப்பாக இருந்து ஒட்டைப்படை பாவங்கள் 2, 4, 6, 8, 10 வந்ததுன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இதே ஒற்றைப்படை 1, 3, 5, 7, 9 வந்ததுன்னா அதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது பொது விதி, இது பாவங்கள் காட்டுகின்ற ஒரு குறியீடு. இந்த பாவங்களை எடுத்து நடத்துகின்ற கிரகங்கள் சரியாக, உதாரணத்துக்கு வந்து இப்போ குருவே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த குரு இந்த பாவ ரீதியாக ஒன்றாக போனால் ஒத்துப்போனால் சிறப்பாக இருக்கும். இங்கே பாவ ரீதியில் ஒற்றைப்படை வாங்கி சிறப்பாக இருந்து இந்த காரகனாகிய சுக்கரன் அதுக்கு நேர்மாறான பாவங்களை 4, 8, 12 வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க,
திருமணம் நடந்தாலும் அவர் வாழ்க்கை சுகப்படாது. இப்படி இந்த பரிமாண வளர்ச்சி இந்த கேபி ஜார ஜோதிடத்தில், உயர்கணித ஜார ஜோதிடத்தில் உங்களுக்கு துல்லியதமாக உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடும். இதை நீங்கள் வந்து முழுமையாக ஈஸியாக கற்றுக்கறலாம். இதுக்கு வந்து தேவராஜ் சார் அவர்கள் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 3 மாதம். நீங்கள் 3 மாதம் அவற்றை பயிற்சி எடுத்துட்டா போதும், உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சால் போதும். இத்தனை நட்சத்திரம், இப்போ ராசி, 9 கிரகங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சார்ட்டை வந்து ஒரு 3 மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இது தொழிலாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்ம பார்த்துக்கிடலாம். அப்போ அவர் எழுதின ஜோதிட முறையில் கேபி ஜோதிட விதியும் மதியும், ஜாதக பலன் நிர்ணயம், அப்புறம் வந்து கொடுப்பினையும் தசாபுத்தி, திருமணமும் தாம்பத்தியமும், ஜாதகமும் தொழிலமைப்பும், மருத்துவ ஜோதிடம், இந்த மாதிரி நூல்களை படித்து இந்த மாநாட்டு மலர், 7 மலர் 6 மலர் வந்திருக்கு, இந்த மலரெல்லாம் நீங்கள் படித்தீங்க சொன்னால் இந்த சாரதாவதத்தின் தனித்தன்மை உங்களுக்கு தெரியும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். வணக்கம். அண்ணன் திரு முத்துசாமி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சுபத்ரா சென்னை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். சுபத்ரா, அடுத்ததாக கடலூர் கார்த்திகேயன், கடலூரில் இருந்து வந்துள்ள ஜோதிட ஆதித்யா திரேகிரேன். இந்த 7வது ஆண்டு சாரஜோதிட மாநாட்டின் தலைமைக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இட்ட தலைப்பு ஜோதிடமும் தொழிலும். அதாவது ஜோதிடம் என்பது ஜோதி என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தை குறிப்பிடுவதுதான் ஜோதிடம். அப்படி குறிப்பிடுகின்ற அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறது, இவைகளின் மூலமாக அந்த கணக்கீட்டை எடுத்துக்கொண்டு பழைய முறைகளிலும் பாரம்பரிய முறையிலும் பார்த்தோம், ஒரு சார முறையிலும் பார்த்தோம் இருக்கோம். ஆனால் பழைய ஜோதிட முறையில் பார்த்த விஷயங்களை பல ஜோதிடர்கள் சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்ட காரணம்தான் அவை வீணாக சென்றது, வீணாகி போனது. ஆனால் இப்பொழுது சாரஜோதிடத்திலே பொறுத்த அளவில் அந்த முறையை கற்றுக் கொடுப்பதிலே அவர் காட்டிய ஆர்வம், அதன் மூலமாக இன்று தமிழகத்திலே பல ஜோதிடர்களை உருவாக்கிய விதங்கள், அதற்கு பிறகு கடலூரில் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இப்படி பலவாறாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சாரஜோதி நிலை. அதில் பழைய முறையில் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், லக்னாதிபதி 10வது ஆடி, எங்கே எந்த பாவ எந்த ஆதி ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியினுடைய தொழில். அடுத்ததாக ஒன்று 10வது ஆதி பெற்ற சாரம், அந்த சாராஜின் தொழில். அடுத்து சில சமயங்களில் சிலருக்கு தொழில் அமையாத காலத்திலே நம்ம சாரஜோதிடர் சொல்கின்ற ஒரு விதம் இருக்கு அல்லவா, இவருக்கு தொழில் அமையாது, 5-9 தொடர்புகள் இருக்கு, ஏன்னா லக்ன சப்போர்ட் இருக்கு, அதனால ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சார். அது போல இருக்கின்ற போது அதில் பழைய முறையில் பாரம்பரிய முறையில் அந்த சாரம் பெற்றதை விட திசாபுத்தி வலுவிருக்கும் பொழுது அவளுக்கு தொழில் அமைகிறது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த 10வது இடத்தை பார்க்கின்ற கோழியின் தொழில், இப்படி பல விதமான 7 விதி 8 விதிகளை வைத்திருக்கிறார்கள் பாரம்பரிய முறையில். ஆனால் நம்ம செல்லல் அந்த வம்பு இல்லை, குச்சி எளிமையாக பார்த்த உடனே சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் ஒரு சில
படித்தவர்கள், சாரஜோதிடத்தை பயிற்சி பெற்றவர்கள் ஒரு சின்ன குறைய சொன்னார்கள். என்னன்னு கேட்டா, எனக்கு இதை விட பாரம்பரிய ஜோதிடமே நல்ல எளிமையா இருக்குது. என்ன காரணம்? இதில் உள்ள நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்பதான் சொன்னேன், நீங்க 2 வாரம் வாங்க, மீண்டும் உங்களுக்கு அது சம்பந்தமாக வகுப்புகள் நடத்துவோம், ஃப்ரீயாவே நடத்துவோம், வாங்கன்னு சொன்னோம். ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரியான பலனை சொல்வதற்கு ஒரு அருமையான வழிமுறை உள்ள ஒரு நிலை எதுன்னா சாரஜோதிடம்தான். அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா நாங்கள் பல விதமான முறைகளையும் படித்து பார்த்தோம், பல விதமான முறைகளையும் பயிற்சி பெற்றோம். ஆனால் எல்லா முறைகளிலும் இருக்கின்ற நுணுக்கங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த முறையிலையும் நுணுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது யாராலையும். என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்சம் அதில் சில கணக்குகளை போடணும், தன்னுடைய அறிவை செலுத்தணும், தன்னுடைய பழைய விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இணைத்து சொல்லணும். ஆனால் சாரஜோதத்தில் அந்த வம்பு இல்லை. காரகங்கள் பாவங்கள், கிரகத்தினுடைய காரகங்களும் பாவத்தினுடைய காரகங்களும் தெரிந்தா போகிறோம், அழகாக சொல்லலாம். ஆனால் இன்னும் சில அடிப்படைகள் பாரம்பரிய முறைகளுக்கு அடிப்படையைத்தான் சாரஜோதிடம் எடுத்துக்கொள்ள கையாளப்படுகிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த கையாளப்படுகின்ற விஷயத்தை விளக்கமாக புரியுமாறு சொல்லி கொடுத்தால் நிச்சயமாக இது போன்ற ஒரு எளிய முறையை நாம் பார்க்க முடியாது என்பது எண்ணம். என்ன பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே சொல்லுகின்ற ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசியை தான் இங்கேயும் எடுத்துருக்கார், அங்கே சொன்ன தெரிய கோணத்தை தான் இங்கேயும் எடுத்துருக்கார், எதுவும் கிடையாது வித்தியாசம். ஆனால் எடுத்து கையாளுகின்ற முறையிலே வித்தியாசம் இருக்கிறது. தேவராஜ் சார் அது ஒன்று தான் பிடிச்சது. ஏன்னா அந்த விஷயம் அப்படியே அழகாக சொல்லிடுவார் 1 by 1. நாங்கள் வந்து முத முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கேட்டோம், அவங்ககிட்ட சிலபஸ் இப்படி நடத்தலாமான்னு கேட்டுட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதனால தான் எங்களுக்கு கடவுளில் ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. இப்பவும் சொல்கிறோம், யாராவது திரண்டினா வாங்க, ஒரு சனிக்கிழமை வாங்க, இல்லை ஹாலிடேயில் வாங்க, மீண்டும் சொல்லி தரணும் தான் சொல்கிறோம். பிரியா, நாங்கள் வந்து அதாவது தொழிலை வந்து கெடக்கூடாது, இந்த கலை அழியக்கூடாது, இந்த கலையே கற்று தொழில் செய்கின்ற ஜோதிடர்கள் முறையாக தொழிலை செய்கட்டும் என்ற நல்ல நோக்கத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜோதிடம், அந்த ஜோதி என்ற நட்சத்திரம் இருக்கின்ற இடம் ஜோதிடம், அந்த இடத்தை வைத்துக் கொண்டு ஜோதிடம் பார்க்கிறோம் பலன் சொன்னார்கள். ஆனால் இந்த இதில் ஒரு 3-4 கருத்துக்களை மட்டும் சொல்லி எடுத்துக்கொள்கிறேன். சாரஜோதிட முறையில் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜியில் 10ஆம் பாவம் 5-11 பாவங்களை தொடுமையானால் அவன் அதை அந்த தொழிலை ரசித்து செய்வான் என்று சொல்லப்படுகிறது, சொல்ல முடிகிறது. ஆனால் அந்த 5-11 ஒன்று சேருகின்ற பொழுது வேடிக்கை பாருங்க, 10ஆம் பாவம் 5-11 தொட்டால் மட்டும் ரசனையோடு செய்வான், தன்னுடைய இன்வால்மெண்ட் இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் 1ஆம் பாவம் என்ற அந்த லக்ன பாவம் இணைகின்ற பொழுது அவனுக்கு என்ன நடக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக நடக்குது. ஏன்னா 1, 5, 9 என்பது ஒரே திரிகோணமாக இருக்குது, கூட 1 சேரும்பொழுது 10ஆம் பாவத்துக்கு இணையும் பொழுது சிக்கலை உண்டாக்கிறது, 8-12 மாட்டிக்குது. அப்போ 8-12 என்று வருகின்ற பொழுது அவனால் அந்த தொழிலை ஏனோ தானோ, ஏதோ உத்தியோகம் பார்க்குறோம், வேலை செய்கிறோம், செஞ்சால் என்ன இன்றைக்கி செஞ்சாலும் செய்யாட்டால் நமக்கு சம்பளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய ஆட்களாக இருக்காங்க அந்த ஜாதகர்கள்லாம். இந்த மாதிரி பல விஷயங்களை, நம்ம நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே 10ஆம் பாவம் 2, 4, 10 பாவங்களை தொடர்பு கொள்ளுது அப்படி வைத்துக்கொள்வோம். நிச்சயமாக அந்த ஜாதகன் தொழிலே சர்தா இருப்பான், ஒரு கௌரவம் கிடைக்கும், பணம் சம்பாதிப்பான், சொத்து சுகத்தோடு சுகமாக இருப்பான். நம்ம செல்லல எதுலேயுமே வந்து பாவங்களையோ இல்லை கிரகங்களையோ ராசிகளையோ இணைக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று சேர்த்து இணைத்து கொண்டே வந்தால் பலனை தெளிவாக அழகாக சொல்ல முடியும் என்பதுதான் உண்மை. 2, 4, 10 தொடர்பு என்பது 10ஆம் பாவத்தால் கௌரவம் கிடைக்கும், 2ஆம் பாவத்தால் அவனுக்கு செல்வம் கிடைக்கும், லாபம் வருமானம் கிடைக்கும், 4ஆம் பாவத்தால் அவனுக்கு சேர்த்து வைத்து 2ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் என்பது 3ஆம் பாவம் அழுதால் அவன் சொத்தை சேர்த்து வைத்து வளம் பெறுவான் என்பதை சொல்ல முடியும்.
ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜோதிட கலை வளர்ந்து வருகிறது. சென்னையில் சொல்லுவது போல் கடலூரில் சொல்ல முடியாது, கடலூர் சொல்லுவது தஞ்சாவூரில் சொல்ல முடியாது, மதுரையில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த இடங்களுக்கு தகுந்தால் போன்ற வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜோதிடத்துக்கு இருக்கிறது. சரி, இது போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே 10 பாவம் வெறும் 5-9 தொடர்பு கொள்ளுது. என்ன ஆகும்? அவனுக்கு தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா 8-12 கொண்டாந்து நிற்கிது. அதனால நம்ம தெளிவான விஷயங்களையே அழகாக புரிஞ்சுக்கிட்டு போனோம்னா சரி. இன்னொரு விஷயம், 2, 4, 6, 10 பத்தாம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 பாவம் என்பது தொழில் கௌரவம் கிடைக்கிறது. அவன் 6 பாவம் உழைப்பை அவள் கொடுக்கின்ற பொழுது அபரிமிதமான செல்வம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது, ஊதியம் கிடைக்கின்றது. அப்ப அவன் தன்னை அறியாமலே சொத்து சேர்க்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படி அந்த பாவ நிலைகள் தொடர்புகளை கொண்டு கூட்டி நீங்க பலன் சொல்லுகின்ற ஒரு பயிற்சியை நாம் பெற்றமையினால் நிச்சயமாக சாரஜோதிர முறையில் பலன் சொல்வது ரொம்ப எளிமையா இருக்கும். தொழில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலையுமே என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.